குட் மார்னிங். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வி பிளாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வி பிளாக் சம்பந்தமாக என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சர் ஆஃப் த வி பிளாக்கு, ரெண்டாவது மெட்டீரியல்ஸ் ஆஃப் த வி பிளாக்கு, மூணாவது டைப்ஸ் ஆஃப் த வி பிளாக்கு, நாலாவது கிரேட்ஸ் ஆஃப் த வி பிளாக்கு, அஞ்சாவது ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த வி பிளாக்கு, ஆறாவது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வி பிளாக்கு. முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். பொதுவாக வி பிளாக் வந்து வி ஷேஃபில் இருக்கிறதுனால இது வி பிளாக்னு சொல்கிறாங்க. இது வந்து இதோடய இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனா, மார்க்கிங் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, மெஷின் டேபிளில் ஜாப்பை செட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. பொதுவாக பார்த்திங்கன்னா உருளை வடிவமாக சிலிண்ட்ரிக்கல் ஜாப்பை வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்கும் செட் பண்ணுறதுக்கும் உதவாது. அதுவும் இல்லாமல் இது வந்து சர்ஃபேஸ் பிளேட்டில் வச்சு பண்ணும்போது சர்ஃபேஸ் பிளேட் வந்து ஒரு டேட்டம் சர்ஃபேஸ் மாதிரி, இது ரெண்டாவது டேட்டம் சர்ஃபேஸாகவும் இது உபயோகப்படுது. அடுத்து மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு கிரேட் இருக்குது. கிரேட் ஏ வந்து ஹை குவாலிட்டி ஸ்டீல்னாலையும், கிரேட் பி வந்து க்ளோஸ்லி கிரைண்டு கேஸ்ட் அயன் ஸ்டீல்னாலையும் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த வி பிளாக் வந்து என்னோட பார்ட்ஸை பற்றி பார்ப்போம். வி பிளாக்கோட பார்ட்ஸ்ன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா, வி பிளாக்கில் டாப் ஃபேஸு ரெண்டு இருக்கும், அந்த சைட் ஃபேஸு ரெண்டு இருக்கும், என் ஃபேஸ் வந்து ரெண்டு இருக்கும். அந்த டேப்பராக உள்ள டாப் ஃபேஸோட இந்த கீழ்ப்பகுதி வந்து பிளாங்குன்னு பேர். அது இல்லாமல் குரூ இருக்கும், அந்த குரூ வந்து அந்த ஜாப்பை பிடிக்கிறதுக்கு சீக்லாம்போடு சேர்ந்து இது யூஸ் ஆகுது. அடுத்து பார்ட்ஸதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் வி பிளாக்ஸு. டைப்ஸ் ஆஃப் வி பிளாக்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் நாலு வகையான வி பிளாக்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி இருக்குது. சிங்கிள் லெவல் சிங்கிள் க்ரூ வி பிளாக்கு, சிங்கிள் லெவல் டபுள் க்ரூ வி பிளாக்கு, டபுள் லெவல் சிங்கிள் க்ரூ வி பிளாக்கு, மேட்ச்டு பேர் வி பிளாக்னு நாலு இருக்குது. சிங்கிள் லெவல் சிங்கிள் க்ரூ வி பிளாக்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேலே ஒரே ஒரு பேஸில் மட்டும்தான் ஜாப்பை வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். அதனால் இது சிங்கிள் லெவல், ஒரே ஒரு குரூப் ஒரு பக்கம் குரூப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதில் சீக்கிரம் வச்சு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சிங்கிள் லெவல் டபுள் குரூப் வி பிளாக்னு பார்த்தீங்கன்னா, லெவல் வந்து ஒரு பக்கம் தான் ஜாப்பை செட் பண்ணிக்கலாம், அதில் டபுள் குரூப் இருக்கும். டபுள் குரூப் விஷயமா ரெண்டு டைமென்ஷனில் ரெண்டு பொசிஷனில் ஜாப்பை பிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் டபுள் லெவல் சிங்கிள் குரூப் வி பிளாக்கு, டபுள் லெவல்னால் இதில் வந்து ரெண்டு பக்கம் ஜாப்பை பிடிச்சிக்கலாம், இந்த ரெண்டு பக்கம் ஜாபை பிடிச்சிட்டு வேறு வேறு பண்ண ஜாபை பிடிச்சிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அடுத்து மேட்ச்டு பேர் வி பிளாக்கு. மேட்ச்டு பேர் வி பிளாக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போதும் சின்ன சைஸாக தான் இருக்கும், ரெண்டு ரெண்டாக இருக்கும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீண்டமான சிலிண்ட்ரிக்கல் ஜாப் இருக்கு இல்லைங்களா, அந்த சிலிண்ட்ரிக்கல் ஜாப்பில் பிடிக்கிறதுக்கு இந்த இது யூஸ் ஆகுது. அடுத்து கிரேடு. கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே கிரேடு, ஏ கிரேடுன்னு ஒன்று இருக்குது, பி கிரேடுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஏ கிரேடை பார்த்தீங்கன்னா, ஏ கிரேடை வந்து நீங்கள் ஏ கிரேடு வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும், இதோட நீளம் 100 mm மட்டும்தான் இருக்கும், இது வந்து ஹை கிரேடு ஹை குவாலிட்டி ஸ்டீல்னால் செய்யப்பட்டிருக்கும். அடுத்து வந்து கிரேட் பி. கிரேட் பின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் கிரேடோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அக்யூரசி கம்மியாக இருக்கும். இது மெஷின் ஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதோட நீளம் வந்து 300 mm இருக்கும். இந்த வி பிளாக்ஸ் வர இந்த வி பிளாக்ஸ் எதனால் செய்யப்பட்டிருக்குனாக்க, க்ளோஸ்லி கிரைண்டு கேஸ்டையானால் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த வி பிளாக்கில் வந்து ஒரு ஜாப்பை பிடிக்கணும்னா சீக்லாம்புன்னு ஒன்று இருக்கும், அந்த சீக்லாம்பை வச்சு தான் இதை பிடிப்பாங்க. வி பிளாக் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க, வி பிளாக் 55 40 AIS 2949 இருக்குதுச்சுன்னா, முதல்ல இது வி பிளாக், இது வி பிளாக்கு, இதோட லென்த்து வந்து 50 mm, அதை பிடிக்க வேண்டிய டயாவிட்ட 5 mm 40 mm டயா வரைக்கும் இது பிடிக்கலாம். இது ஏ கிரேடு IS 2949 சொல்லுவாங்க. இதே வந்து இது மேட்ச்டு பேர் வி பிளாக்னாக்க, எம்னு மட்டும் போட, வி பிளாக் பக்கத்தில் எம்னு போட்டிருப்பாங்க, அது வந்து மேட்ச்டு பேர் வி பிளாக்கை குறிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதே வித்து கிளாம்புன்னு சொன்னிச்சுன்னா வித்து கிளாம்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வி பிளாக்கை வந்து ட்ரூனஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
வி பிளாக்கோட ட்ரூனஸை செக் பண்ணுறது எப்படின்னாக்கா, வி பிளாக்கில் வந்து நம்மளை குவாலிட்டியான சர்ஃபேஸ் பிளேட்டில் செக் பண்ண வேண்டிய வி பிளாக்கை வச்சுக்கிறணும். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கான வி பிளாக்கையும் வச்சுக்கிறணும். ரெண்டையும் வச்சுட்டு அது மேலே ஒரு சிலிண்டர் பார் வந்து வைக்கணும். சிலிண்டர் பார் வந்து ஹை குவாலிட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த சிலிண்டர் பார் வந்து அதை மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து எப்படி இருக்குதுன்னு டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் வச்சு கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இது கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸு. கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாலேயும் அதை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த சைஸு கரெக்டான சைஸு உள்ள இதுக்கு ஜாப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டான சைஸு தேர்ந்தெடுக்கணும். அப்ளை ஆயில் வந்து அப்ளை பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.